ஆந்திர மாநில கல்குவாரியில் கொத்தடிமைகளாக பணியாற்றும் தமது உறவினர்களை மீட்டுத்தரக் கோரி திருவண்ணாமலை துணை காவல் கண்காணிப்பாளரிடம் பெண் ஒருவர் மனு அளித்துள்ளார். வெளியம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த காளியம்மாள் அளித்துள்ள புகாரில் மதனப்பள்ளியில் உள்ள கல்குவாரியில் பணியாற்றி வரும் தமது கணவர் மகன் மற்றும் மருமகனை கல்குவாரி உரிமையாளர் வேணு அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாக தெரிவித்துள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மதன்பள்ளி கிராமத்தில் வந்து என் கணவரையும் எங்க அண்ணனையும் என் அப்பாவையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த வேலையினால அங்கே விடாமல் அடிச்சுட்டு துன்புறுத்துக்குன்னு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அங்கே இங்கேருந்து போன ஆளுங்கிற அவங்க உணந்தையாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் டிஎஃப்சி ஆஃபீஸாண்ட வந்து சார்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவங்க சரியாக நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு சொல்லியிருக்காங்க.